ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல எக்ஸ்க்ளூசிவா நாம பார்க்க போற நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமானி அவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். டிமார்ட் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் தெரியும். அண்ட் அந்த ஸ்டாக்கை பத்தியும் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ரீசன்ட் டேஸா டே பை டே கேட்டுட்டு இருக்கோம். தமானி யார் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த இவரை பத்தி நான் ஆல்ரெடி வந்து ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ போட்டிருக்கேன். அதை மிஸ் பண்ணவங்க மேல ஐஐ கார்ட்ல பிளேலிஸ்ட்ல ஆட் பண்றேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. டிமார்ட்டோட ராதா கிஷன் தமானி தான் இந்தியாவோட 5வது பணக்காரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இவரை பத்தி இன்னும் சில விஷயங்கள், இந்த இவரோட பங்கு பத்தியும் ஒரு சில கூடுதல் தகவல்கள் இதெல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கறத எனக்கு கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்தியாவின் சூப்பர் மார்க்கெட் நிறுவனமான டிமார்ட் நிறுவனம் பிக்பஜார், வால்மார்ட் உள்ளிட்ட பல சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு பலமான போட்டியாளரா இருந்து வருதுன்னே சொல்லலாம். இந்த நிலையில இந்த நிறுவனத்தோட பங்கு விலையை தொடர்ந்து இந்தியாவோட 5வது பணக்காரர் என டிமார்ட் நிறுவனத்தின் தலைவரான ராதா கிஷன் தமானி என்று ஆய்வறிக்கையில சொல்லியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா, பிப்ரவரி 14 அன்னைக்கு தமானியின் மொத்த நிகர மதிப்பு 13.30 பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டிருக்கு. இதுவே இரும்பு சாம்ராஜ்யத்தின் தலைவரான லக்ஷ்மி மிட்டலின் மதிப்பு 13.10 பில்லியன் டாலராகவும், கௌதம் அத்தானியின் மதிப்பு 10.9 பில்லியன் டாலராகவும், சுனில் மிட்டல் 9.62 பில்லியன் டாலர் மதிப்புடன் அடுத்தடுத்த இடங்களில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கடந்த பிப்ரவரி 5 நிறுவன முதலீட்டாளர்களுக்கு பங்கு விற்பனையை இந்த நிறுவனம் அறிவிப்பை கொடுத்துச்சு. பிப்ரவரி 13 அன்னைக்கு டிமார்ட்டின் பங்கு விலையானது 2559 ரூபாய் என புதிய ஆல் டைம் உச்சத்தை தொட்டுச்சு. இந்த நிறுவனத்தின் ப்ரமோட்டர்களான ராதா கிஷன் தமணி, கோபி கிஷன் எஸ் தமணி, ஸ்ரீ காந்த் டிவி ஆர் தமணி மற்றும் கிராண்டவி ஜி தமணி ஆகியோருடன் சேர்ந்து மொத்தம் 1.48 கோடி பங்குகளை விற்பனை மூலம் ஏற்றுவார்கள் என்று பிஎஸ்சிக்கு அளித்த அறிக்கையில இவங்க தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில சில்லறை அல்லாத முதலீட்டாளர்களுக்கு பிப்ரவரி 14 அன்னைக்கு ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு திறக்கப்பட்டுச்சு. இதே சில்லறை முதலீட்டாளர்கள் பிப்ரவரி 17 அன்னைக்கு வாடிக்கையாளர்கள் ஏலத்துல வாங்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பும் இந்த நிறுவனம் கொடுத்திருக்காங்க. இந்த நிறுவனம் கடந்த மார்ச் 21, 2017 அன்னைக்கு 39,988 கோடி ரூபாய் சந்தை மூலதனத்தில் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டது கவனிக்க வேண்டிய விஷயம். ஆனா இது தற்போது 1.60 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல அதிகரிச்சிருக்கு. ஸோ அவென்யூ சூப்பர் மார்க்கெட் ஸ்டாக்கை பத்தி நமக்கு தெரியும், நிறைய விஷயங்கள் கவனிக்க வேண்டியது. 2017 இருந்து இந்த ஸ்டாக்கோட விலை 558 இருந்து தொடர் வளர்ச்சி அடைஞ்சு 2560 அப்படிங்கிற ரீசன்ட் ப்ரைஸை ரீச் பண்ணியிருக்கு. அவென்யூ சூப்பர் மார்க்ஸ்ல இந்தியாவில் மிகவும் லாபகரமான மளிகை விற்பனையாளரா இருக்குன்னே சொல்லலாம். அது 196 கடைகள் மூலம் குறைந்த விலையில் வாடிக்கையாளர்களுக்கு சலுகையை வழங்குவதில் அதன் இடைவிடாத கவனம் தொழில்துறையில் முன்னணி விற்பனையா இருக்க உதவியாகவும், இது விற்பனையை அதிகரிக்க 25% அதிகரிக்க உதவியா இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இதை பத்தி நம்ம நிறைய தகவல்கள் பார்த்துருக்கோம். அதாவது டிமார்ட்ல வந்து ஏன் விலை கம்மியா பொருட்கள் கிடைக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட பிளாட்ஃபார்ம், அவங்களோட இந்த கடைகளை வந்து அந்த கடைக்கு உண்டான இந்த இடம் வந்து அவங்களோட ஓன் இடமா இருக்குமா. ஸோ அந்த ரெண்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கறத வந்து அவங்க மீட் அவுட் பண்றதுனால அவங்க வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ்ல கொடுக்கறதா ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல்ல நாம பார்த்துட்டு அதை கூட ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ டிமார்ட் பங்கு வந்து ஒரு கவனிக்கக்கூடிய பங்கு தான், தொடர்ந்து நிறைய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான பங்கு. டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் ஸ்ட்ராங்கான ஒன்று. ஸோ இந்தியாவோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்டர்ஸில் டிமார்ட் நிறுவனத்தோட ஓனர் தமானி அவர் வந்து இந்தியாவில் டாப் 5 பணக்காரர்ல 5th place பிடிச்சிருக்கிறது ஒரு நல்ல அங்கீகாரமான விஷயம். ஸோ இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேல்யூபிளாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கீழே லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.